வரும் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, பூக்களை தொட்டு விட்டாயா தங்கமே? வாழ்க்கை வாழ்வதற்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? சிந்தனையை தூர போட்டுவிடு. சிந்தனையை அகற்றிவிட்டு உன் மனதில் எழும் பிரச்சனைகளை ஆராய்ந்து நேர்மறையான சிந்தனையை நீ வளர்த்து கொண்டால் உன் மனம் எப்போதும் வெற்றி பாதைக்கு நல்ல வழிகாட்டியாகத்தான் இருக்கும். செல்வமே, நாளை எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைப்பதுதான் நம்பிக்கை. மாறவில்லை என்றாலும் சமாளித்து விடலாம் என்பதுதான் தன்னம்பிக்கை தங்கமே. எனவே வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதே. உன் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைக்குத்தான் துணை வந்து கொண்டே இருக்கும். நீ ஒவ்வொரு சிரிக்கும் ஒவ்வொரு சிறிய புன்னகையும் ஒருவரோட இதயத்தை தொட்டுவிடும். யாரும் மகிழ்ச்சியாக பிறக்கவில்லை, ஆனால் நீ அனைவரும் மகிழ்ச்சியை உருவாக்கும் திறனுடன் பிறந்திருக்கிறாய். எனவே எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்துவிடு தங்கமே. பூக்களை தொட்டுள்ளாய், நல்ல நேரத்தில் இந்த பூக்களை தொட்டுள்ளாய். உன் வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் தங்கமே. செல்வமே, இப்போது உன் அருள் வலிமையாக இருக்கிறது. நீ விரும்புவது உனக்கு கிடைக்கப் போகிறது. எந்த பொருள் வேணும்னு நினைக்கிறாயோ அந்த பொருள் உன் கைக்கு வரும் நேரத்தில் வந்துவிட்டாய். நீ மற்றவரிடம் பெற்ற அவமானங்களை விட அவர்கள் உன்னிடம் பெறப்போகும் யாசகம் அதிகம். செல்லமே, நீ அவர்கள் முன் வாழ்ந்து காட்டப் போகிறாய். நீ ஏழையாக இருந்தாலும் மனதில் இப்போது பணக்காரனாக இருக்கிறாய். பணக்காரனாக ஆன பின்னும் நடத்தையில் ஏழையாக இருக்கிறாய். உன் அப்பா நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ வாழ்க்கையில் உயரும் நேரம் வந்துவிட்டது. இனி நீ செல்லும் பாதை வெற்றி பாதை. அதில் வெற்றி கனியை சுவைக்கப் போகிறாய். நீ நினைத்தது நடக்கும் நேரம் வந்துவிட்டது தங்கமே. வெகு விரைவில் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிட்டும் நேரத்தில் இருக்கிறாய். இப்போது உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணம் செய்த பாதையை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். சந்தோஷம் நிம்மதியை விட கஷ்டமும் கண்ணீரும் இருப்பதை என்னால் உணர முடிகிறது. ஆனால் இனி அது தொடராது தங்கமே, இனி அது தொடரவே தொடராது. அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய். நீ வாழ்க்கையின் சந்தோஷ உச்சிக்கு செல்ல போகிறாய். என் செல்வமே, நீ என்னிடம் கேட்டது எல்லாம் சரியா தவறா என்று யோசிக்காதே. அது இன்னும் ஒரு சில நாட்களில் உன் கையில் தவளப் போகிறது. உன்னுடைய நெடுநாள் துன்பம் விலகப் போகிறது. நல்ல செய்தி இனி உன் காதில் விழுந்து கொண்டே இருக்கப் போகிறது. நீ நினைச்ச வாழ்க்கை கிடைக்கப் போகிறது. உனக்கு துரோகம் செய்த உறவுகளை அடக்கும் நேரம் வந்துவிட்டது. எனவே உடைந்து போகாதே. மனதளவில் மிகவும் நொறுங்கி போய் உள்ளாய். செல்வமே, பூக்களை தொட்ட வேளையில் உன்னுடைய நேரத்தை பார்க்க போகிறாய் பார். தென்றலாக வீசப்போகிறது உன் வாழ்க்கையில், தென்றலாக வீசப்போகிறது. சூறாவளி அகன்று விட்டது தங்கமே. இல்லாத ஒன்றிற்காகவும் நிலைக்காத எண்ணங்களுக்காகவும் இப்போது வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். இனி நடப்பது அனைத்தும் உன் நன்மைக்காக நடக்கப் போகிறது தங்கமே. உன் விருப்பங்கள் நிறைவேறப் போகிறது. உனது நேர்மையான செயலுக்கும் உழைப்பிற்கும் பலன்கள் என்றும் வீணாகாது தங்கமே. பலன்கள் வெற்றி தரும் காலத்தில் வந்துவிட்டாய். கவலைப்படாமல் உன் கடமைகளை மட்டும் செய். உனது காரியம் கைகூடும் தங்கமே. நீ எதை எதிர்பார்த்து இருக்கிறாயோ அது உன்னை தேடி வரப்போகிறது. நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய். உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும். நீ வாழ்வில் நன்றாக இருப்பாய். இனி நீ நினைத்தது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். தொட்டது எல்லாம் வெற்றியாகவே அமையப் போகிறது. இன்னும் நீ வாழ்க்கையில் பொறுப்புடன் நீ பயணிக்க தொடங்கிவிட்டால் வைரமாக ஜொலித்து விடுவாய் தங்கமே. உன் மன வேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும். சோதனையை தாங்கும் சக்தியையும் கொடுக்கப் போகிறேன். அந்த சோதனையிலிருந்து சுலபமாக வெளியில் வர உனக்கு உதவி செய்ய போகிறேன். நீ வருந்தும் அளவிற்கு ஒன்றும் நடக்காது. இனி வரும் காலங்களில் உன் கை ஓங்கி நிற்கப் போகிறது. உன்னை தேடி சிலர் அவர்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ள முன் வருவார்கள். நோய்களிலிருந்தும் கடன் சுமைகளிலிருந்தும் விரைவில் நிவாரணம் கிடைக்கப் போகிறது தங்கமே உனக்கு. உன்னுடைய காத்திருப்பு என்றும் வீண் போகாது. நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. பல நாட்களின் கஷ்டங்கள் உனக்கு பணிபோல் விலகப் போகிறது. இனி வரும் காலங்களில் தேவையான அளவு செல்வங்களுடன் நீ நலமோடு இருக்கப் போகிறாய். எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் அது ஒரு சில நாளில் உன்னை விட்டு கடந்து விடும். நினைத்தது நிறைவேறும். உனக்கு ஏதாவது பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதை கண்டு மனம் கலங்கக்கூடாது. எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அது தூசி போல பறந்துவிடும். துன்பப்படும் போது அதை விட பெரிய மகிழ்ச்சி வரப்போகிறது என்று எண்ணிக்கொள். அதுதான் உண்மை தங்கமே, நிதர்சனமான உண்மை. அடுத்தவர் எப்படி இருக்கிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள், நம்மை விட வளர்ந்து விடுவார்களா, எங்கே சென்று விடுவார்கள், எங்கே சென்றுள்ளார்கள் என்று யோசிக்காமல் உன்னையும் உன் குடும்பத்தையும் மட்டும் கவனி.
குடும்ப நலனில் நீ அக்கறை எடுக்க எடுக்க உன் குடும்பம் நல்ல நிலைமை அடைந்து விட போகிறது. இப்போது அந்த தருணத்தில் இருக்கிறாய். உன்னுடைய எண்ணங்களை மட்டும் மாற்றிக்கொள்ளேன். தேவையில்லாமல் அடுத்தவர்கள் நினைத்தால் உன் மனம்தான் குழம்பி போய்விடும். உன்னை நான் வாழ வைத்து விடுவேன். நீ கேட்டதையெல்லாம் வழங்கப் போகிறேன். வேலை இல்லாமல் இருக்கவர்களுக்கு நல்ல வேலை அமைத்து தரப்போகிறேன். உன்னிடம் இருந்து விலகியவர்களை ஒன்று சேர்க்கப் போகிறேன். கடன் தொல்லை பணப்பிரச்சனையை தீர்வு காண செய்யப் போகிறேன். திருமண தடையை விலக்கி சுப நிகழ்ச்சி நடத்தப் போகிறேன். நோய்வாய்ப்பட்டவர்களை குணமடைய செய்யப் போகிறேன். உன் வேலையில் உள்ள மன அழுத்தத்தை போக்கப் போகிறேன். உன் மீது பொறாமை கொள்பவர்களை திருத்த வழி செய்கிறேன். தங்கமே, குழந்தை பாக்கியம் அடைய செய்கிறேன். உன் வேலையில் தங்கு தடையின்றி செயல்பட நான் வழிவகுக்கப் போகிறேன். உன்னை வாழவிடாமல் இருப்பவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். அச்சப்பட வேண்டாம். உன்னுடைய வெகுநாள் கஷ்டங்கள், ஆட்டி படைத்த பிரச்சனைகள் அனைத்தும் பணிபோல் விலகப் போகிறது. தடைகள் அனைத்தும் ஒட்டு மொத்தமாக விலகிவிடும். தங்கமே, ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, நல்ல நேரத்தை நல்ல நாளை உனக்கு காட்டிவிட்டு தன்னையே இழக்கிறது அந்த நாட்காட்டி. தான் விழுந்தாலும் தன்னை சார்ந்தோரை வாழ வைக்கிறது. இல்லாதோர்க்கு இயன்றதை நீ இன்முகத்தோடு கொடுத்து விடு தங்கமே. இதை மட்டும் செய்துவிடு. இல்லாதோர்க்கு உன்னால் முடிந்ததை சிரித்த முகத்தோடு கொடுத்து விடு. கொடுக்கும் கரங்களுக்கு என்றும் வெற்றி நிச்சயம். நீ பூவை தொட்டுள்ளாய். உன் வாழ்க்கை பூக்களாக, உன் பாதை பூக்களாக மாறப்போகிறது. தங்கமே, எல்லா நாளும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். உன்னுடைய உதவி ஒரு சிலருக்கு தேவைப்படுகிறது. தங்கமே, அடுத்தவர்களுக்கு எந்த சூழலும் உதவி செய்ய தயங்கி விடாதே. அவர்களுக்கு அவர்களுக்குரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு தேட நீ கொஞ்சம் உதவி விடு. தங்கமே, கட்டாயம் அந்த இடர்பாடு அவங்களுக்கு இல்லாமல், நீ சிக்கலில் அவங்களை தவிக்க விடாமல் நீ அந்த உதவி செய்யும் போது உனக்கும் உதவிகள் தேடி வரும். தங்கமே, சின்னதாகவோ பெரிதாகவோ ஏதேனும் தொண்டு செய்துவிடு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்படிப்பட்ட சேவைகளை செய்யும் போது மனதுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி கிடைக்கும். வேலையை தாண்டியும் வாழ்க்கையில் சாதிப்பதற்கு சில பழக்கங்களை வைத்துக்கொள். தங்கமே, இதை நான் சொல்வதை கேட்டுக்கொள். தளராத இதயம் உள்ளவர்களுக்கு உலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. நேற்று என்ற ஒன்றை நீ மறந்தால்தான் நாளை என்னும் நாள் உன் வாழ்க்கையில் உதயமாகும். தங்கமே, பெரும்பாலும் லட்சியத்தை நோக்கி செல்பவர்கள் பலரின் அலட்சிய பேச்சுக்களை கண்டுகொள்வது கூட இல்லை. தடை தாண்டி ஓடிக்கொண்டிருப்பவனுக்கு தடைகள் கண்ணுக்கு தெரியாது. நீ நினைப்பது போல வாழ்க்கை ஒன்றும் மாறத்தான் ஓட்டமல்லாது, தடை தாண்டும் ஓட்டம். தங்கமே, வெற்றி என்பது புத்திசாலிகளின் சொத்தல்ல, அது முன்னேற துடிக்கும் உழைப்பாளிகளுக்கும் தன்னம்பிக்கைக்குமே சொந்தம். தங்கமே, அடுத்தவர்களுக்காக வாழாதே, அடுத்தவர்களுக்காக வாழ்ந்து விடாதே. எல்லோருக்கும் பிடிக்கும்படி எவராலும் வாழ முடியாது. ஏன், கடவுளால் கூட அப்படித்தான். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், ஆனால் முயலாமை என்றும் வெல்லாது என்று கேள்விப்பட்டிருக்கிறாய் தானே. தோல்வி அடைந்தால் மாற்ற வேண்டியது வழிகளை தவிர இலக்குகளை அல்ல. செல்வமே, நீ வாழ்க்கையில் வெற்றி பெறப் போகிறாய். தங்கமே, வாழ்வில் வெற்றி பெற நீ தோல்விகளை சந்தித்து இன்னல்களை கடந்து ஏளனங்களை புறம் தள்ளி அவமானங்களை எதிர்கொண்டு துரோகங்களை மறந்து கடைசியில் இறுதியில் வெற்றி என்னும் மைல்கல்லை அடையும் நேரத்தில் இப்போது வந்துவிட்டாய். தோல்வியை நிறைய சந்தித்து விட்டாய், இன்னல்களை கடந்து வந்து விட்டாய், ஏளனங்களை புறந்தள்ளி விட்டாய், அவமானங்களை நீ எதிர்கொண்டு விட்டாய். தங்கமே, துரோகங்களை மறந்துவிடு. நிச்சயமாக வெற்றி என்னும் மைல்கல்லை நீ அடைந்து விட்டாய். தங்கமே, உன்னுடைய விடா முயற்சி தான் உன்னை பின்னால் இழுக்காமல் முன்னால் இழுத்து சென்று விட்டது. சிலர் கடுமையாக முயற்சி செய்தார்கள், ஆனால் நீ கடுமையாக முயற்சி செய்தும் வெற்றி பெறுவதே நோக்கம் என்று எண்ணி அடுத்தவர்களுக்கு நல்லது பண்ணி நீ இப்போது வாழ்க்கையின் உச்சத்திற்கு, உயரும் இடத்திற்கு வந்து விட்டாய். தங்கமே, தோல்வியும் வெற்றியாக மாறிவிட்டது. நீ முயற்சி செய்து விட்டாய், வெற்றி கிடைக்கும் என்று முயற்சி செய்து விட்டாய், தொடர்ந்து முயற்சி செய்து விட்டாய். உன் தோல்வியும் வெற்றியாக மாறிவிட்டது. தங்கமே, நீ நன்றாக இருக்கப் போகிறாய். இனி உன் காலம் அருமையான காலம், அற்புதமான காலம். ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.